முதல்ல ரெண்டு விஷயம். விஜய் அவர்களினுடைய முழக்கமே திமுகவுக்கு எதிரானதுன்றது முதல் பார்வை. இந்த கூட்டணி இந்த கோரிக்கைன்றது இருக்குல்ல, அதிகாரத்தில் பங்கு, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் திமுகவில் தான் சலனத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்ற பார்வையை எப்படி எடுத்துக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த வார்த்தையை ஈரோட்டிலிருந்து பேசாமல் கடந்து போனால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. இந்தியா என்கிற நாடு கட்டப்படுகிற போது தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும், இடஒதுக்கீடை கேட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றும், அரசு பதவி என்று பதவியை உண்டு செய்த போது ஆதிக்க வர்க்கம் ஒரு வர்க்கம் மட்டுமே இருக்கிறது, ஆண்டாண்டாய் உழைக்கிற கூலிகள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற முழக்கத்தை வைத்த மண் ஈரோடு. அந்த ஈரோட்டிலிருந்து விட்டு அதிகாரத்தில் பங்கு என்பதை திசைமாற்ற நான் விரும்பவில்லை. அதிகாரம் என்பது வெறும் எம்எல்ஏ எம்பி மட்டுமா என்றால் இல்லை. அதிகாரம் என்பது அரசு பதவிகளில், அதிகாரம் என்பது கல்வி நிலையங்களில், அதிகாரம் என்பது வேலை வாய்ப்புகளில், அத்தனை அதிகாரத்தையும் திராவிட இயக்கம் போட்ட விதையை இன்று இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் தூக்கி சுமக்கிறது. அதற்கான விதையை போட்ட மண் இந்த மண். தந்தை பெரியார் தொடங்கியதை பேரறிஞர் அண்ணா விதையாய் விதைத்தாய், முத்தமிழங்கள் கலைஞர் ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். இன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அதை தெருதோறும் கொண்டு போய் எங்கள் அதிகாரத்தை கேட்டிருக்கிறோம். கூட்டணிக்குள் சலசலப்பா என்ற தலைப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் மேடையில் இருக்கிறார்கள், எங்கள் கூட்டணியில் இருக்கிற அத்தனை தோழர்களும் வந்திருக்கிறார்கள், பத்திரிகை ஊடகங்கள்லாம் இருக்கிறீர்கள். நாங்கள் புதுசாக வர்ற பஸ் வருது, சீட்டுக்கு இடம் போட்ட போது துண்டு போட்டு வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, அந்த பழக்கத்தை எடப்பாடிகள் போட்டு வைத்திருக்காங்க. கூட்டணியில் சிக்கல் என்று எங்கள் கூட்டணி பேசியிருக்கணும். 2017 ஆரம்பித்து இன்று வரை அப்படி ஒரு நெருக்கடியோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ அப்படியோ பத்திரிகை கிசுகிசுகள் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது, ஆனால் எங்கள் கட்சிகள் இருந்ததா? ஆனால் எதிர்த்தரப்பில் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னால் திமுகவுக்கு பரபரப்பு என்று சொன்னார். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அதிமுகவோடு காலையில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மாலையில் பாஜகவோடு இணைந்த பாமக, அதிமுகவோடு இரவு பாஜகவோடு இரவு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு காலையில் அதிமுகவோடு அக்ரிமெண்ட் போட்ட தேமுதிக, இன்னைக்கு இங்க பேச்சுவார்த்தை அங்க பேச்சுவார்த்தை அந்த மனசு ஒழிக்காம தொடங்கி அத்தனை பேரோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியா ஐயா ஆச்சரியாவோ பங்கு தர்றேன் வாங்கையான்னு ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்காரு எடப்பாடி. எதுக்கு அவரை விமர்சிக்கணும், எதுக்கு அவரை திட்டணும், எல்லா பக்கமும் சீட்டை போட்டு வைப்போம். ஏன்னா சொந்த கட்சியில அவருக்கு சிக்கல் இருக்கு. அதிகாரத்தில் பங்குன்றத வெளிப்படையாக இன்னும் இதுவரைக்கும் அதிமுக பேசல, விஜய விமர்சிக்க மாட்டோம்ன்ற நிலைப்பாடு சீட்டு போட்டு வைக்கிறது, சீட்டு போட்டு வைக்கிறது. எடப்பாடியார் சொன்னாருங்கிறது தப்பான பொய் தகவல். இல்ல அவர் சொல்ல பேசுவாங்க, சொல்லி இருந்தா காட்டு, இல்ல பேசுவோம் சரிங்களா? இல்ல அமைதியாக கடந்து போவது என்பதும் அதுதான். நாங்க சீட்டு போட்டு வச்சிருக்கோம், உங்களை திட்டல எங்க பக்கம் கூட்டாட்சியிலே பங்கு என்று எடப்பாடியார் சொன்னதாக சொல்ற தகவல் பொய். அப்படி ஒரு தகவல் அப்படி சொல்லதே இல்ல, இருந்தா காட்டுங்க. அவர் பேசிட்டு காத்துருங்க, அது வாதம் தான், அது காத்துருங்க காத்துருங்க பிளீஸ். கூட்டாட்சியில் பங்குங்கிற கேட்கிற தெம்பும் திராணியும் எடப்பாடி ஐயாருக்கு இருந்திருந்தால் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக நீட்டை கொண்டு வந்த போது, உதயமின்னத்தை கொண்டு வந்த போது என் எம்பிகள் எல்லாம் உங்களை ஆதரிக்கிறார்கள், இதோ கூட்டாட்சியில் பங்கு வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் சட்டையை பிடித்திருப்பார். அந்த தன்மையெல்லாம் அவருக்கு இல்லை. ஏன்னா சொந்த கட்சியுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவருக்கு பல நாள் தேவைப்பட்டது, வேற வழி இல்லை, அது அவருடைய பங்கு. அப்ப எப்படியாவது புதிதாக வருகிறவர்களையாவது சேர்த்துக் கொண்டு இந்த ஆட்சியை வீழ்த்தி விட முடியாதா என்று பகல் கனவு காண்கிறார், இல்லடா ஜோதிடம் பார்க்கிறார். அந்த பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு இது இயல்புதான். ஏன் இப்படி பாக்குறீங்க திரு ராஜீவ்காந்தி? திமுகவை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்ன்றதுதான் பிரதான முழக்கமாக இருக்க போகிறது. அதற்கு அணி சேர்க்கையில அதிகாரத்தில் பங்குன்னு இருக்க போகிறது. அப்படின்னா எதிர்முகாமுக்கு ஒரு ரெண்டு வலுவான ஆயுதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. நண்பர் கல்யாணம் சொன்ன மாதிரி எடப்பாடி பேசல, எடப்பாடி அவர்கள் பேசல என்கிற வாதத்தை ஒதுக்கிட்டு விஜயன் கேட்கிற கேள்விக்கு வர்றேன். ஏன் கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஆள் சேர்க்க கூடாதா? இப்ப யாருக்கு கனவு இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதச்சார்பற்ற கூட்டணிக்கா, எந்த கூட்டணி கனவு இருக்கு? உங்க யூகத்தில் இருக்கிறது யாருக்கு கனவு இருக்கிறது? எப்பாடுபட்டாவது வீழ்த்த வேண்டும். எப்பாடுபட்டு வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இதுதான் கொள்கை, மதச்சார்பின்மை பேச வேண்டும், சமூக நீதியை பேச வேண்டும், வேலைவாய்ப்பை பேச வேண்டும், மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்று பேசி பேசி மக்களுக்கு களத்தில் நின்றிருந்தால் வருகிறவர்கள்லாம் பார்த்து கையேந்தி விட்டுக்க வேண்டிய இளமை அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. ஆனா அதிமுகவுக்கு வந்திருக்க சிக்கல் என்னன்னா, சொந்த கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. நின்ற தேர்தல் எல்லாம் 10 தேர்தல் எல்லாம் அவர் தலைமையேற்றதெல்லாம் தோத்துட்டாரு. நீங்க இந்த அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு, மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா எம்ஜிஆர் இருந்த போது
இல்லை மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக எதிர்கொண்டிருக்கிறதா அதை? அப்படி என்றால் எடப்பாடி அவர்கள் பலவீனமான தலைமை, தன் பலவீனத்தை மறைப்பதற்காக தன்னுடைய செல்லாக்காசாக ஆகிவிட்டோம் என்பதற்காக அவர் எடுத்திருக்க ஆயுதம் தான். அவர்களை பார்த்து மௌனமா இருக்க இந்த வார்த்தையை கொஞ்சம் தவிர்த்தரலாம், தவிர்த்தரலாம். நீங்கள் பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் ஒரு அணியை அமைக்கிறப்ப அதிமுக வந்து திமுக ஆட்சியை எதிர்ப்பதற்காக ஒற்றை புள்ளியில ஒரு அணி அமைக்க நாகராஜன் யுவராஜ் அவர்களும் காத்திருக்கிறார், அவங்க தரப்பையும் கேட்ட பிறகுதான் விவாதம் சூடுபிடிக்கும்.